ரோஜா சரியில்லை அடுத்தது என்ன பிரமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சாருடைய அடுத்து வெறித்தனமான ஆட்டத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஒரு வழியாக இந்த ஷாமுக்கு நம்ம அஜுன் சார் முடிவு கட்டியிருக்காரு நம்ம அஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஜாவுடைய நிலைமைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை இந்த கோர்ட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுத்திருந்தாரு ஆனால் இது வந்து இந்த பாலு மொபைலில் வீடியோஸை நம்ம அர்ஜுன் சார் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரோஜா கெஞ்சுறதும் அவங்க கதறதும் அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு இந்த அளவுக்கு என்னுடைய எப்படி கெஞ்சிட்டு இருக்கா அந்த காப்பாற்றுறதுக்காகவும் எனக்கு அந்த குழந்தைய பெற்றுக் கொடுக்கறதுக்காகவும் என் உயிரே போனா கூட அந்த சார் கையில் கொடுத்துட்டு நான் செத்து போறேன் அப்படிங்கிற மாதிரியும் எவ்வளோ சொல்லி புலம்பி அழுந்துருக்கா ஆனால் இதெல்லாம் கூட உங்கள் காதில் கேட்காம மனசாட்சியே இல்லாம நீங்க அந்த கடலை தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் சாவு என் கையில் தான் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்பவே எடுத்துட்டாரு இதுக்கப்புறம் யாராலையும் என்ன அசைக்க முடியாது ஆனா இது எந்த பிரச்சனையும் வராத மாதிரியும் இதில் நான் மாட்டிக்காத மாதிரி தான் எந்த எல்லா விஷயத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருப்பார் ஏன்னா நம்ம ரோஜா கூட சேர்ந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அர்ஜுன் சார் எதிர்பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்வார் ஸோ அப்படி இருக்கும்போது எக்காரத்து கொண்டும் நாம் இந்த கொலை விஷயம் பண்ணும்போது இதில் மாட்டிக்க கூடாது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஜெயிலுக்கு போகிற நிலமை வந்ததுக்கப்புறம் ரோஜாவுடைய நிலமும் ரொம்ப மோசமாயிடும் அதனாலேயே ஒரு ஒரு பார்த்து தான் காய் நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம அர்ஜுன் சார் சாதாரணமாக இட போட முடியாத அளவுக்கு பயங்கர பிளான் படி தான் இந்த ஷாம கொலை பண்ணியிருக்காரு ஸோ கெட்டப்பும் வந்து வேற லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம நவீன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நவீனை பொறுத்த வரைக்கும் ஏதோ இவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறதும் நம்ம நவீனுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது இப்போ இந்த ஷாம் வந்து இறந்து போற விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த விஸ்வநாதன் கையாலேயே இறந்து போகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாரு ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக அந்த ஜேஎஸ்க்கும் அணுக்கும் தெரிய வரப்போகுது நான் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டேன் எனக்கு யாரோ ஃபோன் கால் பண்ணாங்க இது மூலயமா தான் நான் அங்கே போய் பார்த்தேன் இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இந்த அணுக்கிட்டேயும் சரி ஜெயஸ்கிட்டேயும் சொல்லி பயங்கரமாக புலம்பி அழுந்து புலம்பி தள்ள போகிறார் இந்த விஸ்வநாதன் ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி கதி கலைங்க தான் நிற்க போகிறாங்க இது எல்லாமே அர்ஜுன் பிளானாக இருக்குமோ அப்படியே இருந்தாலும் அவன் குழப்புற அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்களா என்னதான் இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி நேர்மையாக போராடணும் ஆச்சே எப்படி இது பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் கொழம்பி தான் போறாங்க இந்த ஜேஎஸ்ஓ அணுவோம் நம்ம அஜித் சார் பொறுத்த வரைக்கும் நாம கொலை தானே தப்பு ஸோ யார் வந்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள வச்சு அவங்களுக்கே ஆப்பு வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான பிளான் பண்ணியிருந்தாரு கடைசியில் அவங்க அப்பாவே அவங்க பையனை கொள்கிற அளவுக்கு திட்டம் பயங்கரமா இருக்கு அப்படின்னாலும் இதை எப்படி கடைசி வரைக்கும் இதை காப்பாத்திட்டு வரப்போறாரு அர்ஜுன் சார் தான் ஒரு பெரிய மர்மம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த விஸ்வநாதனுக்கு இந்த ரோஜா அர்ஜுனால தான் என் பையன் ஜெயில இருக்கான்னு தான் பழி வாங்க துடிச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் அர்ஜுனால தான் நானே என் பையனை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற இது விஷயம் தெரிஞ்சுதான் அது எப்படி போகவுமா வெடிக்கும் தெரியல ஆனால் நம்ம அஜின் சார்லாம் இவ்வளோ பிளான் பண்ணி தான் இந்த ஷியாம கொலை பண்ணியிருக்காங்கன்னு இந்த விஷயம் நம்ம ரோஜாவுக்கு தெரியும் போது அவங்க எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை எல்லாமே வந்து நேர்மையாக தான் செய்யணும்னு சொல்ல அஜின் சார் மாதிரியே அவங்களும் பேசுகிறவங்க தான் ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய போது நம்ம அஜின் சார் அவங்க எப்படி பார்க்க போகிறாங்க என்னெல்லாம் அவங்க சொல்லி அவங்க வந்து சமாதானம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம ரோஜா சரியில்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்த ஒரு டார்கெட் ஜேஎஸ்கும் அணுக்கும் வச்சிருக்க போறாரு என்னெல்லாம் அடுத்து பிளான் பண்ண போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க